ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் நமக்கு வந்து பாலிட்டியில், சரிங்களா? இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டியில் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9லேயும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 11th இருக்குது, சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான டாபிக், சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடை பற்றி தமிழக அரசு இல்லைனா மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இடஒதுக்கீடு விரிவாக்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது, இந்த பேரை பாருங்கள், சரிங்களா? வேறு எதுவும் பார்க்கணும்னா, மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்படின்னா பாருங்கள், சட்டநாதன் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டது. யார்னா கருணாநிதி அவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது, ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது, சரி, ஒரு ஆணையம் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் 1971 வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க ஆணையம் அமைக்கப்பட்டது 1971 கிடையாது, பரிந்துரைகள் அடிப்படையில் 1971 ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் மெயின் விஷயம், 31% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? பிற்படுத்தப்பட்டோருக்கு. பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு பார்த்திங்கன்னா 18%, சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், கருணாநிதியை முதலமைச்சராக இருக்கும்போது சட்டநாதன் அவர் தலைமையில் வந்து அமைக்கப்படுது ஒரு ஆணையம். அது என்ன ஆணையம்னா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். அந்த ஆணையம் படி, அந்த ஆணையம் வந்து அந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படி 1971 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 31% பிற்படுத்தப்பட்டவருக்கும் 18% வந்து தாழ்த்தப்பட்டவருக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1979. இதில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1979 ஆண்டு தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஓ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தான். இந்த ஜிஓ அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, 1156. அது வந்து பார்த்திங்கன்னா 2/2/1979 வந்து வந்திருக்கு அந்த ஜிஓ, சரிங்களா? நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஜிஓ, சரிங்களா? கவர்மெண்ட் ஆர்டர் எம்எஸ் நம்பர் 1156/2/1979 படி ஒன்றினை பிறப்பித்தது யார்? தமிழ்நாடு அரசு. அந்த அதுபடி பார்த்திங்கன்னா, அவ்வாணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 9000 ரூபா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பின்னர் அந்த அரசாணை வந்து திரும்ப பெறப்பட்டு புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். 1979 வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆணை வெளியிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணை தான், 1156/2/1979. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட அவங்களோட வருமானம், அந்த இது சொல்கிறோம்ல, இன்கம் சர்டிஃபிகேட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த இன்கம் வந்து எவ்வளோனா 9000 எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அதை வந்து திரும்ப பெறப்பட்டுருச்சு, அதை வந்து திரும்ப பெறப்பட்டுட்டு புதிய ஆணை, அந்த புதிய ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 31% இருந்துச்சு எதுக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு, சரி, பிற்படுத்தப்பட்டவருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 50% மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வரம்பு 31-50 உயர்த்தப்பட்டது, அவ்வளோதான். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். 31 எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, சட்டநாதனோட பரிந்துரை. அதை யார் கொண்டு வந்தால்? கருணாநிதி. அவங்களோட பீரியடில் வந்து சட்டநாதன் அவங்க பரிந்துரைப்படி 31 கொண்டு வந்துருப்பாங்க. அந்த 31 எப்போ 50 ஆகும்னா, இந்த விஷயம், சரிங்களா? எப்போனா இந்த மாதிரி 1979 வந்து ஒரு ஜியோ கொண்டு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க 9000 அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து திரும்ப பெற்றுட்டு புதிய ஆணைப்படி 50 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு 50 அப்படின்னா, ஆல்ரெடி 18 வந்து பழங்குடியினருக்கு இருந்தது. மேலேயே பார்த்தோம், பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18 ஆல்ரெடி இருந்து, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதை அப்படியே வச்சுட்டாங்க. சார், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50+18 எவ்வளோ, 68, சரிங்களா? 68% வந்து இருந்திருக்கு, சரிங்களா? இது ஒரு ஸ்டோரி, இது வந்து தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1989, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 1989 வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு 1989 ஆண்டு பழங்குடியினருக்கு தனியிட
தனி இட ஒதுக்கீடு வந்து கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லிட்டு 20%. அந்த 50 தான், அந்த 50 வந்து இப்படி ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லிட்டு 30, மிகவும் பிற்படுத்தப்பட்டது இதுவும், தாழ்த்தப்பட்டவருக்கு சேம் எப்பயும் போல் 18, பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1% ஆட் பண்ணிக்காங்க. அதான் அந்த 69%. ஓகேங்களா, புரிஞ்சுருக்கும். இப்போ அதுங்க இவ்வளோதான் மேட்ரு. பிற்படுத்தப்பட்டவர் 30, மிகவும் பிற்படுத்துவர் 20, தாழ்த்தப்பட்டவர் 18, பழங்குடியினருக்கு 1, அதான் 69% அப்படின்றது அதுதான். 68-69 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 30+48 இருந்திருக்கு, அப்போ 20 கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நம்ம பார்த்ததுலாம் தமிழ்நாடு. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நம்ம பார்த்ததுலாம் தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா. சரி ஓகே, இப்போ வந்து இது வந்து வேறு அப்படி இந்தியாவில் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, அதே இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுனா அது தமிழ்நாடு, இது இந்தியா. ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையம் அப்படின்றது ஒரு ஆணையம். இது வந்து இரண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆணையம். ஃபஸ்ட்டு வந்து காக்கா கேள்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு, காக்கா கேள்கர் ஆணையம் சொல்லிட்டு 1953 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். இதுக்கு அடுத்து வந்தது பார்த்திங்கன்னா 1979, என்னது, மண்டல் ஆணையம். சரிங்களா, பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அந்த ஆணையத்துப்படி, அந்த ஆணைய பரிந்துரைப்படி ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. யாருனது, விபி சிங் வந்து அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளை வந்து ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. அதன் அடிப்படையில் மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர் 27% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 27% பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது 69%ன்ற தமிழ்நாடு, அது வேறு, இதை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, 27%. இப்போ யாரோடது, மண்டல் ஆணையம் அவங்களோட பரிந்துரை. யாரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா வந்து விபி சிங் ஆட்சியில். ஓகே, இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து ஒருத்தவங்க கேஸ் போடுவாங்க. அது யாருன்னா, இந்திரா சஹானி அப்படின்றவங்க வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், என்ன நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுவாங்க. சரிங்களா, ஓகே, அதை இதே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. முக்கிய வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திரா சஹானி அப்படின்றது வந்து என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா சஹானி அப்படின்றவங்க இடஒதுக்கீடு முறையானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் அரசியலமைப்பை சட்ட விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளது. எனவே இடஒதுக்கீட்டை முறையினை ரத்து செய்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். யார், இந்திரா சஹானி அப்படிங்க வந்து. ஓகேங்களா, ஓகே, அதான் நோட் பண்ணிக்கணும். விபி சிங் வந்து தலைமையில் வந்து 1979 மொராஜி திசா தலைமையில் வந்து அமைப்பாங்க மண்டலா கமிஷன். பின்னாடி பார்ப்போம். அதை வந்து விபி சிங் வந்து ஏற்றுக்குருவார். ஓகே, 27%. அதை வந்து எதிர்த்தவங்க யார் பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா சஹானி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இதுதான் முக்கியமானது. அவ்வழக்கு விசாரிக்கிறது நீதிமன்றம், கேஸ் போட்டாங்களா இந்திரா சஹானி, அந்த வழக்கு வந்து விசாரிக்கிறது என்ன, நீதிமன்றம் விசாரிக்கிறது. அப்போ வந்து என்னென்னா, இந்த 27% இடஒதுக்கீடு செல்லும் என தீர்ப்பு அளித்துள்ளது. ஓகேவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு இது பிரச்சனை இல்லை, 27% அப்படின்றது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. என்னது, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, செல்லுன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஓகே, அப்புறம் அவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, 50% மேலே வந்து கொண்டு போயிடாதீங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து கவர்மெண்ட்டை சொல்லும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 50% மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தது. சரிங்களா, நீங்கள் 27 வாங்கி, 28 வாங்கிங்க, 32 வாங்கிங்க, 49 கூட வாங்கிங்க, 51-53 அச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். என்னது, உச்சநீதிமன்றம். ஓகே, இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின் உச்சவரம்பு குறித்து குறிப்பிடப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் 50% என்று உச்சவரம்பை நிர்ணயித்தது. எனினும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை ஒரு பகுதியாக உச்சவரம்பிற்கு விலக்கு உண்டு என்பதை பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தது. இது சும்மா ஸ்டோரி தான், அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அப்படியே காமிக்கிறேன், வேணா படிக்கிறவங்க வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது ஒன்றுமே இல்லை, அதே தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி 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 இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ஓகே,
இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டோரிக்கு வந்துடணும். என்ன தமிழ்நாடு ஸ்டோரி? இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, 50% தான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு, இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலே கொடுக்கூடாதுன்னு, இதுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர் யார், விஜயன் அப்படின்ற ஒருத்தர், கேஎன் விஜயன் அப்படின்ற ஒருத்தர், உச்சநீதிமன்றம் 50% சொல்லியிருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, 69 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுவார். கரெக்டு தானே? நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, நம்ம தமிழ்நாடு ஸ்டோரி பார்த்தோம், ஒரு மூணு இடத்துல பார்த்தோம், 69 நிற்கும். இதெல்லாம் வந்து 1989 இதெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த வழக்குன்றது 93 அந்த வழக்கு வந்திருக்கு. அந்த 69 இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா நமக்கு 1989 இந்த விஷயம்லாம் நமக்கு நடந்து முடிஞ்சிடும். ஆனால் அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 1993 தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 50% மேலே பார்த்துக்கோங்க, போக விடாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஜயன் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா கேஸ் போட்டுருவார். அங்கே வந்து இந்திர சகானி அப்படின்ற கேஸ் போடுவாங்க, அவங்க 27% எதிர்த்து கேஸ் போட்டாங்க, இவர் வந்து 69 பார்த்துக்கோங்க கேஸ் போட்டுருவார். என்ன, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கேட்டிருப்பாங்க பாருங்கள், தமிழகத்து எனினும் தமிழகத்தில் வந்து நடைமுறையில் இருந்த 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று அதனை ரத்து செய்திட வேண்டும் என்று நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரான கே என் விஜயன் உச்சநீதிமன்றம் தொடர்ந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் 50% இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தெரிவித்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருவார், இந்த மாதிரி இங்கே 50 தான் சொன்னீங்க, 69 இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும், இடைக்கால தடை தான் சரிங்களா, 50% மேலே வந்து எங்கெங்கே, மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி மட்டும் 50% மேலே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காலம் ஒரு தடை மட்டும் போட்டிருப்பாங்க சரிங்களா, அவ்வளோதான். அப்புறம் இது வந்து முக்கியமான கொஞ்சம் டேட்டாவே நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து டேட்டா நிறையா இருக்கும் சரிங்களா, அப்படியே புரிஞ்சு அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1951 எழுந்ததை போன்ற சட்ட நெருக்கடிகள் எழுந்ததால் அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்பு, இந்த இதை அப்படியே நோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனினும் 1951 எழுந்ததை போன்ற சட்ட நெருக்கடியில் எழுந்தது அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுகளுக்கான அதிகார வரம்பு என்னும் வாய்ப்பினை பயன்படுத்தி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31C டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியினை பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றினை 30/12/1993 வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. எப்படி, தனி சட்ட மசோதா. இவங்க இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கலை வச்சு, 31C டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அந்த ஆர்டிக்கலை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 30/12/1993 வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தனி சட்ட மசோதா வந்து ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. யார், உங்க ஜெயலலிதா அம்மா அவங்க, ஓகேவா. அதன் பின் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டது 69% இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு 19/7/1994 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்ததால் தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பினை பெற்றுவிட்டது சரிங்களா, ஒரு சட்டமாகவே ஒரு பாதுகாப்பினை பெற்றுவிட்டது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு ஓகேங்களா. அப்படியே வரணும் ஓகேவா, அப்படியே வந்தால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. 9 நமக்கு தெரியும், பார்ட் 9 வந்து பார்த்து ஷெட்யூல் 9 வந்து பார்த்திங்கன்னா, ஓகே ரீட் பண்ணிட்டு கூட பார்த்துக்குறோம், தமிழக அரசின் இச்சட்டத்தினை எதிர்த்தும் வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது அட்டவணையில் சேர்க்க தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்தது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பெற்ற 76வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின் 19வது அட்டவணையில் இணைக்கப்பெற்றது. அத்துடன் 1992 16ஆம் தேதி முதல் இச்சட்டம் முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேஸ் அதுக்கப்புறம் தான் நடந்தது சரிங்களா, அதனால் ஓகேங்களா. 76வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 69% வந்து
செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 69 இடஒதுக்கீடுக்கு வந்து எந்த அரசியலமைப்பு சட்டம்னா 76வது அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபுல்லாக இதுதான். ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஸ்டோரி தான், இது தேவையில்லை, நான் சும்மா வைக்கிறேன், நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. இது ஃபுல்லாக சும்மா ஸ்டோரி கதை தான், ஓகேவா, நீங்கள் எப்படியே பாஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கிறாங்களே அதை வந்து எந்த ஆர்டிக்கல் படி அமைப்பாங்கன்னா 340, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஆணையம், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கணும்னா அதுக்கு எந்த ஆர்டிக்கல்னால் 340வது ஆர்டிக்கல் சரிங்களா. நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் அந்த ஓரத்தில் இருக்கும், நம்ம மட்டும் நோட் பண்ணாமல் போயிடுவோம்னா அதை கேட்டுருவாங்க, கேட்டால் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குன்ட்டுருவாங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்க ஆர்டிக்கல் எங்கே இருந்தாலும் சரி, தனியாக கூட ஒரு 2-3 பேஜ், ஒரு 3 பேஜ் 4 பேஜ் தான் வரும் மொத்தமாகவே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே ஓகே, இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான் ஓகேங்களா, அது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சும்மா பெருசாக இருக்காது, சும்மா அதுவே சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 2 ஆணையம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும் சரிங்களா, 2 ஆணையம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காக்கா காலைக்கர் சரிங்களா, காக்கா கேல்கர்னு சொல்லுவாங்க, காக்கா கேல்கர்னே வச்சுக்கிறோம், காக்கா கேல்கர் ஆணையம். இது வந்து பார்த்திங்கன்னா 1953, இந்த டேட்லாம் வேணாம் ஓகேவா, 1953 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆணையம்? காக்கா கேல்கர் ஆணையம் ஓகேங்களா. இவ்வாணையத்தின் காக்கா கேல்கர் வந்து உட்பட 11 பேர் வந்து இடம்பெற்றிருந்தனர். இந்த காக்கான்னு ஒரு தான் அவனா ஒன்று கூட ஞாபகம், 11 பேர் வந்து இடம்பெற்றினார் ஓகேவா. எந்த ஆணை, எந்த சட்டப்பிரிவு படி பற்றின அமைப்பாங்கன்னா 340வது ஆர்டிக்கல் ஓகேவா. அப்போது வந்து அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் என்னத்தை, அந்த பரிந்துரையை, அந்த அவங்களோட அந்த குழுவின் அறிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்தார். ஓகே, இது வந்து சின்ன ஆணையம், பெருசாக வந்து முக்கியம் இல்லைனா இது வந்து மண்டல் ஆணையம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்டலா கமிஷன் சொல்லுவாங்க, மண்டல கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ கொண்டு வருவாங்கன்னா நம்ம 1979 நமக்கும் நடந்தது தமிழ்நாட்டில், என்னது ஒரு ஜிஓ ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த ஜிஓ படி நம்ம பார்த்தோம்ல மேலே அந்த கதை. அதே அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொராஜி தேசாய் தலைமையில், மொராஜி தேசாய் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டு சாரி பிரைம் மினிஸ்டர் இவர் தான் ஓகேங்களா, மொராஜி தேசாய். ஓகே, பிரதமர் மொராஜி தேசாய் தலைமையில் மத்திய அரசு இந்த பிந்தேஸ்வரி சரிங்களா, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் அழைக்கப்படும் மண்டல் கமிஷனை 1979 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு வாய்ப்பு எல்லாமே இப்போ பார்க்குறதுனால அதுதான் ஓகேங்களா. 2வது ஆணையமாகும், இங்கே பாருங்கள், 2வது ஆணையமாகும். முதல் பார்த்துட்டோம் நம்ம வந்து காக்கா கேள்கிற ஆணையம் பார்த்துட்டோம் ஓகேவா. இது வந்து முக்கியம், இவ்வாணையத்தின் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் எஸ் கில் சரிங்களா, கீஇல் சரிங்களா, கில் ஓகேவா. ஓகே, பிற்படுத்தப்பட்டோரும் வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட 1979 அமைக்கப்பட்டது தான் ஒரு குழு ஒன்று. அக்குழு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 11 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல காக்கா கேள்கிற ஆணையத்தில் மொத்தம் 11 பேர், அதே மாதிரி இங்கே வந்து 11 பேர் கிடையாது, 11 காரணங்களை சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எவ்வளோ பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் இருக்குன்னா 37-43 பிற்படுத்தி வந்து மெயின்ஸ் நீங்கள் எழுதுறதாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் போட்டு எழுதலாம். ஏன்னா கேட்டால் ஏதாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆணையத்தை நீங்கள் எழுதலாம், இந்த இதை ஃபுல்லாக கூட அப்படி எழுதலாம் ஓகேங்களா. 37-43 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளராக உள்ளன என அடையாளம் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, மண்டல் தன் அறிக்கையின் முகப்பொருள் வகுப்பு வாரி, இதுதான் வந்து முக்கியம் ஓகேங்களா. புரிஞ்சா இதுவரை புரிஞ்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த இந்திரா சஹானி இந்திய யூனியன் 1993 வழக்கு. ஓகே, அதை பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்லுவோம், அந்த மண்டல அறிக்கை வந்து முகப்புரை, அந்த மண்டல அறிக்கை வந்து அவங்களோட ஒரு ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த அறிக்கையில் வந்து முகப்புரை அந்த ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை வச்சு பெருமையாக பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சரிங்களா துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தவர் வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே. ஏன்னா
இந்த பிரச்சனை, அதாவது ஒரு 27% இடஒதுக்கீடுக்கே கேஸ் போட்டாங்க. யார்? இந்திர சஹானி. எது சென்ட்ரலில். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 69% கொண்டு வந்துட்டோம். நம்ம அந்த ஸ்டோரி 1989 அப்படின்றப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யார் இந்த மண்டல கமிஷன்றவங்க, மெட்ராஸ் வந்து சென்னை தான் சொல்கிறாங்க, மெட்ராஸ் வந்து முன்னோடியாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்போயே பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கேட்பாங்க எந்த ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இல்லை இதை கூட நீங்கள் மெயின்ஸில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் கூட போட்டு கூட அப்படி சும்மா போட்டு கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு இந்த இதான் ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடப்படுவதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாக முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். ஒரு சிலதில் நம்ம வந்து எப்பவுமே வந்து முன்னோடியாகவே இருந்திருக்கோம், அதில் வந்து இதுவும் ஒன்று. சரிங்களா? எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்போ வந்து எல்லாமே இப்போ தான் பண்ணிட்டு இருந்தாங்க, முன்னாடியே பண்ணிடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டு மக்களவை மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்த வகுப்பிற்கு 52% இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 27% பார்த்திங்கன்னா வந்து வழங்கிட வேண்டும் என மத்திய மண்டல கமிஷன் வந்து பரிந்துரை, இவ்வாணத்தின் பரிந்துரை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் விபி சிங் மேலே பார்த்தோம் தலைமையில் தேசிய அரசு தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளை மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு 27% இடஒதுக்கீடு வழங்க ஆணை பிறப்பித்தது. ஓகேவா? மத்திய அரசு பணிகள் மட்டும். சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் செயல்படுத்தப்பட்ட அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு பணிகளில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்த வகுப்பின் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்திர சஹானி நமக்கு யார்? விஜயன், கேஎன் விஜயன். நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே கேஸ் போட்டது கேஎன் விஜயன். கேசஸ்லாம் முக்கியம், கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திர சஹானி இந்திய யூனியனுடைய தெரியும் நமக்கு வந்து. இது வந்து பார்த்திங்க நம்ம படித்தது தான் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் வேணால் ரீட் பண்ணுங்க. மேலே படித்ததான் தான் கேஸ் இப்போ நடந்துச்சு. இந்த 27 இப்போதான் 37 படி பார்த்திங்கன்னா ஒரு ஆணை கொண்டு வந்திருக்கு. அதை நம்ம மேலே பார்த்து தான் வந்திருக்கோம். அப்படியே நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிட்டு வேணால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா? கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா இது நமக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது தமிழ்நாடு ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டாபிக் படி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.